பாஜகவுடன் திமுகவுடன் கள்ள உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில நீங்க எப்படி பாக்குறீங்க? உறவுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து கள்ள உறவு என்ன நல்ல உறவு என்ன? கொள்கையோடயே நீங்க வந்து ஒத்து போகல, நேர் எதிர் கொள்கையில இருக்கக்கூடியவங்களை எப்படி வந்து நீங்க ஒரே மேடையில எப்படி கை குலுக்கிட்டு இருப்பீங்க? இந்த அரசியல்ல வந்து அந்த மாதிரி மானம் உள்ளவர்கள், ஈனம் உள்ளவர்கள், மரியாதை உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க. 1000 வாக்குறுதி அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் அவனுடைய மக்களை பற்றியே சிந்திச்சு 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த அரசியல் அயோக்கியர்களை என்னன்னு சொல்ல சொல்றீங்க? யாருனாலும் யாரு கூட கூட்டணி போவாங்க. அப்போ நாளைக்கு திமுகவும் பாஜக கூட கூட்டணி அமைக்கலான்றீங்க? இருக்கலாம், நடக்கலாம். திமுக இதற்கு முன்பாக பிஜேபியுடன் கூட்டணி அமைச்சு மத்திய மந்திரிகளே திமுக பெற்றதா இல்லையா? இவங்களுக்கு என்னங்க கொள்கை கோட்பாடு? குப்பிடத்துக்கு போடுங்க. பொது மேடையில எப்படி பேசணும்ன்ற நாகரிகம் சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சைதை சாதிக்கணும் தம்பி, அவன் பேச்சு அதை பேசிய பெண்களை. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாள் பேசுறாரு திமுக வந்து, அவர் என்ன தூக்கு தண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்க திமுகவில்? இதை விட மோசமான இரட்டை வேஷம் தன்னுடைய கலைஞர் உடனே பேருங்க. அவர் ஒரு அழுக்கு முடியல பேசினா தெரியுமா உங்களுக்கு? சசிகலா அம்மையார உடனே வந்து சீமானுக்கு இன்னா இருக்காங்க, சீமானுக்கு அவர் வீட்டையும் இருக்காங்க, சீமாவுக்கு இந்த பிள்ளைய எனக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு பிள்ளைய எடுத்து வரீங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் எடுத்து விட்டீங்கன்னா நாரிட நாசமா போயிடும். திருமாவளவன் விமர்சனம் இல்லையா பெண்களுடைய பிரச்சனையில? திருமாவளவன் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னாலா இல்லையா? வைகோ மீது குற்றச்சாட்டு சொன்னாலா இல்லையா? ஏன் இதையவே சொல்றேன். வந்து பாஜகவோடு கள்ள உறவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையாதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில தான் சமீபத்திய ஒரு சில நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. சுதந்திர தினத்துக்கு நடைபெற்ற தேநீர் விருந்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கலைஞர் நாணயம் வெளியிட இந்த நூற்றாண்டு விழாவில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. பாஜகவுடன் திமுகவுன்னு கள்ள உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உறவுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து கள்ள உறவு என்ன நல்ல உறவு என்ன? உறவு நல்ல உறவு தானே. அது வர உறவுன்றதே வந்து இப்போ நான் விரோதியாருன்னு சொன்னால் தான் யோசிக்கணும். விரோதிகள் உறவு கொண்டாடுறாங்கன்னா அது வந்து நல்ல விஷயம் தானே? கொள்கையோடயே நீங்கள் வந்து ஒத்து போகலை, நேர் எதிர் கொள்கையில் இருக்கக்கூடியவங்களை எப்படி வந்து நீங்கள் ஒரே மேடையில் எப்படி கை குலுக்கிட்டு இருப்பீங்க? அது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் இந்த அரசியலில் வந்து அந்த மாதிரி மானம் உள்ளவர்கள், ஈனம் உள்ளவர்கள், மரியாதை உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதற்காக எல்லாரையுமே வந்து நம்ம அப்படி குறை சொல்லிடுவோம். நான் எந்த அரசியல்வாதி உண்மையான ஒரு சொல்லுங்க. இப்போ கக்கன் இருக்காரா, காமராஜர் இருக்காரா, பக்தச்சனா இருக்காரா, இப்படி பல தலைவர்கள் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. அரசியல்வாதிகள் வந்து அரசியல்வாதியாக இருக்கும் போது யாருமே இல்லை. கலவணைப்பெயர்களாக அரசியல்வாதியாக மாறினா அப்போ எப்படி உண்மைத்தன்மை நீங்கள் இருக்க முடியும்? எப்படி அவங்ககிட்ட வந்து நேர்மை எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இந்த சென்னை மாநகரத்தை தமிழ்நாட்டையே நாங்கள் சிங்கப்பூராக மாற்றுவோன்னு சொன்னார். சிங்கப்பூரில் மாற்றத்துக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அதை உழைப்பை போட்டு, உண்மையான உழைப்பை போட்டு தன்னுடைய மக்களுடைய அத்தனை வலிமையும் அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அதான் சிங்கப்பூர் அழிந்து போன விருது. சிங்கப்பூர் மிகப்பெரிய வளர்ச்சி வந்துச்சு. இங்கே அப்படியே வச்சுருக்கீங்க, சிங்கப்பூராக மாற்றுறீங்க, இருக்கிற ஊரை வந்து மோசமாகிட்டு வச்சுட்டு அதில் 1000 கோடி எப்படி ஸ்கீமை போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிக்கு மத்தியில் எப்படி நீங்கள் உண்மை எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு கொள்கை இருக்கும்னு நினைக்கிற நாக்குக்கு எலும்புலன்றதுனால அரசியல்வாதிக்கு மொத்தமாகவே அடுத்த தலைமுறையில் என்னென்னலாம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற ஒரு உணர்வு எடுக்கக்கூடியவன்ட்ட போய் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? எந்த அரசியல்வாதி சுத்தமானவன் சொல்ல சொல்லுங்கள். இவன் சுத்தமானவன் அப்படி நேர்மையானவன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். கரப்படியாத கைக்கு சொந்தக்காரன். அன்றைக்கெல்லாம் டிடி கிருஷ்ணமாச்சார்னு காங்கிரஸ் கட்சியில் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் வருது, உடனடியாக ராஜினாமா செஞ்சார். இந்த குற்றத்தை நான் வந்து நிரூபிச்சுட்டு நான் வரண்டா உள்ளன்றார். இப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல அமைச்சர்கள் கூட குற்றச்சாட்டுகள் இருக்குது, திமுகவில் பல அமைச்சர்கள் குற்றச்சாட்டுகள் இருக்குது. குற்றச்சாட்டுகளுக்கு வெறும் ராஜினாமா மட்டும் தீர்வு ஆகாதே, நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்ல வரேன். அன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்கல்ல தான் இல்லை குற்றவாளின்ட்டு. இப்போ நாம் வந்து ஈஸியாக ஒருத்தரை சொல்லிடுறோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு கதா எப்பவுமே பஞ்சு இல்லாமல் பத்தாதும்மா. பஞ்சு பக்கத்தில் தான் பத்தம். உடனே அது நெருப்பு பற்றிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் நாம் உத்தமாவே நான் எந்த அரசியல்வாதிக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினேன். என்றைக்காவது வாக்குறுதி கொடுத்தான் வாக்குறுதி, அதாவது நீங்கள் சின்ன எக்ஸாம்பிள் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாதன்னு அவன் பேர் என்ன சொல்லுவீங்க? ஏமாத்துக்காரன், சீட்டிங் பார்ட்டின்னு சொல்லி சொல்ல முடியலாம். 1000 வாக்குறுதி அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மக்களை பற்றி சிந்திக்காமல் அவனுடைய மக்களை பற்றியே சிந்திச்சு 1000 கோடியை சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த அரசியல் அயோக்கியர்களை என்னென்னு சொல்ல சொல்கிறீங்க? எவ்வளோ மோசமான செயல்பாடு! யாருனாலும் யார் கூட கூட்டணி போவாங்க. அப்போ நாளை பின்ன திமுகவும் பாஜக கூட கூட்டணி அமைக்கலான்றீங்க? இருக்கலாம், நடக்கலாம், நடக்கும், நடக்காம கூட இருக்கான்னு சொல்ல முடியாது. நேர் எதிராக இருந்து தானே அரசியல் பண்ணுறாங்க. கொள்கையோட இவங்களுடைய கொள்கை சனாதன கொள்கையை தூக்கி பிடிக்கிறது ஒரு பக்கமாக இருக்குது,
திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஒரு பக்கமாக இருக்காங்க, ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல நின்று கை குலுக்கி பேசுகிறாங்க. இத்தனைக்கும் கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சு பேசினவர்களோட வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் கை குலுக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களை விட அதிகமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொன்ன அரசியலில் வந்து மானமும் இல்லை, சூடும் இல்லை, சுரணையும் இல்லை, அதற்கான எந்த தகுதியும் இல்லை. திமுக இதற்கு முன்பாக பிஜேபியுடன் கூட்டணி அமைச்சு மத்திய மந்திரிகளை திமுக பெற்றதா இல்லையா வாஜ்பாய் காலத்தில்? இவங்களுக்கு என்னங்க கொள்கை கோட்பாடு? குப்பிடத்துக்கு போடுங்க, அதை பற்றிலாம் யோசிக்கதே கிடையாது. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்வார்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதுக்காக பாடினார்? இந்த மாதிரி சில அயோக்கியத்தனத்தை பார்த்து தான் சொன்னார். அப்போ நம்ம உணரணும்ல, இவங்களுக்கு என்ன கொள்கை கூட்டணி, இவங்களுக்கு என்ன கொள்கை? எதுவுமே கிடையாது. இவங்களை அனைத்து பேருமே தாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது, தவிர தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான், இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்போ சமீபத்தில் யாரையா ஒருத்தர் சொல்லணும்? வறுமையில் உச்சத்தில் இருக்க ஒருத்தனும் இன்றைக்கி ஒரு சில பேர் இப்போ நம்ம அண்ணாமலையே வந்து மக்கள் மேலே சிந்தனை வச்சுருக்காரு, சீமானந்தன் சிந்தனை வச்சுருக்காரு, அப்படின்னா அவருக்கு பேர் என்ன டீம் வைக்கிறீங்க? இல்லை உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் மக்கள் மேலே நல்ல சிந்தனை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவர்கள் வந்து மக்கள் மேலே அதேனா 50 வருஷம் 60 வருஷமாக ஆட்சி ஆண்ட இந்த திராவிட இயக்கத்தினால் என்ன மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தாட்டில் சொல்லுங்கள், இந்த தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அதே சீமான் தான் திருச்சி எஸ்பியை வந்து இப்போ எவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லை, நான் என்னை பொறுத்த வரையும் எனக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் வருண் அவர்களையும் நன்றாகவே தெரியும், ரெண்டு பேருக்குமே எனக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து வருண் அவர்களுடைய விளையாட்டுக்கு அந்த சூழ்நிலைகளையும் அந்த அவங்க விமர்சனம் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம், வருணுடைய செயல்பாடையும் நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ அங்கே வேறு ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு இரண்டு பேருமே எனக்கு வந்து நேர்மையானவர்களாகத்தான் நான் கருதப்படுறேன், சீமானவர்களும் சரி வருணவர்களும். அதில் வன்மம் இருந்துச்சுன்னா அந்த வன்மத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. அதனால் சீமானவர்கள் தன்னுடைய விமர்சனங்களை அவர் வைக்கிற கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் வைக்காமல் நீங்கள் வந்து வருண் மீது எந்த விதமான வழக்கம் தொடுக்கலாம், அவர் வந்து தனிப்பட்ட வர்த்தகங்களை தெரிவிக்காமல் சீமானவர்கள் மீது எந்த விதமான வழக்குகளும் தொடுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்குள்ளே நடக்கிற சம்பவத்துக்கு பின்னாடி அதிலையும் அரசியல் பின்னணிகள் இருக்குது, இந்த பின்னணி ஒரு நாள் முடிவுக்கு வரும், இது முற்றுப்புள்ளி தாக்கும், இது எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னோம், நேர் எதிர் கொள்கை கொண்டவர்கள் இப்போ கை குலுக்குறாங்க, அது வந்து அது நாளை பின்னா அவங்க வந்து ஒன்றா கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சீமானவர்களை பேசும்போது இப்போ எனக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு உங்ககிட்ட முன் வைக்கணுங்கிறது எனக்கு தோணுது, என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இதுக்கு முன்னாடி நேர்மையாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்க, ஆனால் ஒரு அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க, அரசியலை பயணமாக கொண்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, ஒரு பொது மேடையில் எப்படி பேசணுன்ற நாகரிகம் சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கலைஞர்கள் பேசிய நாகரிகத்தை விடவா மிகப்பெரிய பேச முடியும்னு நினைக்கிறீங்க? சமீபத்தில் சொன்னாருங்க. இதை விட மோசமான இரட்டை வேஷம் தன்னுடைய கலைஞரவர்களுடைய பேரங்க, அவர் ஒரு அழுக்கு முடியல பேசினா தெரியுமா உங்களுக்கு சசிகலா அம்மையார? இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ஏதாவது எதிரில் இருந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பொய் வழக்கு போட்டு நீங்கள் ஏதாவது சொல்லி நாங்கள் விமர்சனம் செஞ்சால் அதனால் சில வழக்கில் போடுவீங்க. இல்லை திமுகவே நான் கேட்குற ஒரே விஷயம் முடிச்சிடுறேன், இதை வழக்குகளை போடுறீங்க. ஏன் நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மலை நீங்கள் இதுவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலை, சிறைச்சாலைக்கு அவன் கொண்டு போக முடியல, சைதை சாதிக்க அவங்களே வந்து கொண்டு போக முடியல? நான் கூட அந்த சைதை சாதிக்க திமுக கட்சி பிரமுகர், இப்படி பல பேர் இருக்காங்க, நாட்டுடைய முதலமைச்சர் அவ்வளோ மிக மோசமான பொருள் இந்த மோடி விமர்சனம் செஞ்ச மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மையார் எப்படிலாம் விமர்சனம் செஞ்சாங்க திமுகவில், என்ன மோசமான வார்த்தையில் கலைஞர் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த பாருங்க அவர் மறைஞ்சிட்டார். இப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லையே தமிழக அரசுக்கு தனக்கு ஒரு கண்ணில் சுண்ணாமல் அடுத்தவங்க கண்ணில் வந்து வெண்ணையை வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தூண்டி பார்க்குறீங்க. ஏங்க சீமான் தான் பொது வாழ்க்கைக்குள்ள வந்து வந்திருக்காரு, அவருடைய குடும்பம் வந்து எதுக்கு தாக்கப்படணும் வார்த்தைகளால்? நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? சீமானை தாக்குங்க. சீமான் தனிப்பட்ட விஷயத்தை சொல்கிறத விட நீங்கள் அரசியலில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக நீங்கள் சொல்ல கருத்து வைங்க.
உடனே வந்து சீமானுக்கு இன்னா இருக்காங்க, சின்னாளுக்கு அவன் வீட்டையும் இருக்காங்க, சீமாருக்கு இந்த பிள்ளைய எனக்கு தெரியும், இந்த ஒவ்வொரு பிள்ளைய எடுத்து வரீங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் எடுத்து விட்டீங்கன்னா நாரிடம் நாசமா போயிடும். எங்க யாரும் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, யார் மீது விமர்சனம் வரலன்னு சொல்லுங்க. திருமாவளவன் விமர்சனம் இல்லையா பெண்ணுள்ள பிரச்சனையில? திருமாவளவன் மீது ஒரு பெண் குற்றச்சாட்டு சொன்னாலா இல்லையா? வைகோ மீது குற்றச்சாட்டு சொன்னாலா இல்லையா? ஏன் இதுவே சொல்றேன், பல அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேர்ல பெண்கள் குற்றச்சாட்டுகள் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் பின்புலம் பார்த்துக்காதீங்க, பர்சனல் ரிலேஷன் தேவையில்லைங்க. நீங்கள் பொது வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் பொது வாழ்க்கை என்ன நடக்குது அதை பற்றி பேசுங்க. எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு முதுகில் அழுக்கு இருக்கதான் செய்யும், யாராவது சுரண்டி எடுத்து முன்னாடி காமிக்கலாம் முடியாது. இதை நீங்களாக திருத்திட்டு தான் உண்டு சில வன்முகங்களில். அதை வந்து நீங்கள் எல்லா பல தலைவர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி இல்லைங்க, அண்ணா மீதே குற்றச்சாட்டு வச்சவர்களுங்க, காமராஜர் உங்களை குற்றச்சாட்டு வச்சவருங்க, கக்கன் மீது குற்றச்சாட்டு வச்சாங்கங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் நேர்மையான தலைவர்கள் முன்னாடி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாமே அந்த பெண்களை நோக்கி சில விஷயங்களுக்கு, அதாவது அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை விட அவரோட சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத சக்திகள் தான் இந்த மாதிரி பொதியான வழக்குகளை போட்டு அவர் அச்சுறுத்துறதும், இந்த மாதிரி பல நபர்கள் அப்படி தான் அச்சுறுத்துறாங்க. இந்த அரசு அது இப்போ சென்ற அரசாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அரசாக இருந்தாலும் சரி, எதையும் எதிர்கொள்ளணுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய போராளிகளுக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக அமையுது. இன்றைக்கி இப்போது பாஜகவும் திமுகவும் இது மாதிரியான கலத்தனமாக உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் பேசினார். அதை அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பேசக்கூடிய பேச்சா இது? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுங்க. தகுதி இல்லாதவருக்கு தகுதி இருக்குன்னு கேட்டால் என்ன தப்பு இருக்குது? எடப்பாடி தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கூட ஒரு இதே தகுதி வந்து காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு அதை தக்க வச்சு மத்திய அரசிடம் நீங்கள் வந்து காலில் நக்கி பிழைச்சவர் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 4 வருஷம் மத்திய அரசுலாம் உனால் காத்தா பிடிச்ச முடியுமா? அவள் மத்திய அரசினுடைய வன்மத்தினால தான் சசிகலாவை புறக்கணித்தாங்க, புரியுதுங்களா? அந்த குடும்பத்தினால நமக்கு ஏதாவது விஷயம் பிரச்சனை வரும்னு. இதுக்கு ஒரு மான் வந்து கடந்த 4 மாத காலமாக வந்து அதை தொடர்ந்து எடப்பாடியை சுற்றி இருக்கிற விஷயத்தில் மௌனம் காத்தது ஏன்? 6 மாதம் மௌனம் காத்தாரா இல்லை எடப்பாடி சசிகலா பற்றி பேசாமல்? மத்திய அரசுக்கு கொடுத்த ஒரு ஆறுதல் அடிப்படையில் அந்த நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சசிகலா அம்மையாரை பற்றி விமர்சனம் சொல்கிறாரு, வேலைக்காரின்றாரு, பல்வேறு விஷயம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. ஒரு நல்ல சோறு சாப்பிட்ற ஒருத்தனுக்கு, நல்ல எண்ணத்தோட சிந்தனை செய்கிற ஒருத்தன், நம்மளை வளர்த்து விட்டு நம்மளை உருவாக்கணும், நீங்கள் எப்படி தாய் தந்தைக்கு துரோகம் செய்யணும், அந்த மாதிரி துரோகத்தை செஞ்ச எடப்பாடி பற்றி பேசி அவர் என்னமோ வந்து எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க. இந்த இயக்கத்தை வந்து புதைச்சிட்டாருங்க. எவ்வளோ எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது புதைச்சத்தில் எம்ஜிஆரால், எந்த நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது, அதை விட வீரியம் கொண்டிருந்தது இந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரால. அதை ஒரு எடப்பாடி அவர்கள் பழகம் தலைமைச்சத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த அதிமுக அடிமை திமுக மட்டும் இல்லை, எடப்பாடி டெட்பாடி ஆகிட்டார் அதிமுகவை. அதிமுக வந்து பாஜகவோட இருந்தப்பவும் சரி, இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு வந்துட்டோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் சரி, மக்களால் பெரிதும் பேசப்பட்டது என்னன்னா, என்னதான் வெளில வந்தாலும் கூட மத்திய அரசை விமர்சிக்காம தான் அவர் பேசுகிறாரு, இன்னமும் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பிடிமா தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. இப்போது அண்ணாமலை அவர்கள் நேரடியாக எடப்பாடி அவர்களை இது மாதிரியான விமர்சனம் செய்யும்போது உண்மையிலேயே இவர்கள் வந்து தனித்தனியாக தான் இருக்காங்க, கூட்டணி இல்லை, பிடிஎம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் அன்றைக்கே நான் அந்த ஆரம்ப கொஸ்டின்லேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இவர்களெலாம் தயவு செய்து நம்பாதீங்க, அரசியல்வாதிகள் யாருக்கும் எந்த விதமான கொள்கை பிடிப்புலாம் கிடையாது. எவன் காலம் வேணால் நக்கி பிழைச்சி சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க தான் அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட தானே நம்மளுடைய அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கோம். மக்கள்கிட்ட அந்த புரட்சி வரும் ஒரு காலகட்டத்தில், அந்த புரட்சி செய், அதாவது சொன்னார் அம்பேத்கர் அவர்கள், புரியுதுங்களா? அந்த புரட்சி என்றைக்கு ஏற்படுகிறதோ அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஏற்படும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி. நன்றிம்மா, வணக்கம்மா.